சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நேற்று 120 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 120 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 45,200 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்திலேயே புதிய சட்டமன்றம் கட்டப்பட வேண்டும். சென்னையில் ராஜ்பவன், கிண்டி ரேஸ்கோஸ் என காலி இடங்கள் நிறைய இருப்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. அது நாம் எடுத்துக்கலாம். ஆக முதலமைச்சர் அவர்கள் இங்கோ எங்கோ அவருடைய காலத்தில் தமிழ்நாட்டிலே சட்டமன்றம், புதிய சட்டமன்றம் உருவானது என்பதை அவர் செய்யணும், இந்த பீரியட்லேயே செய்யணும், அப்பதான் நாம் இருப்போம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவை எதிர்த்து ஓபிஎஸ் அணி போட்டி. புலிகேசி நகர் தொகுதியில் நெடுஞ்செழியன் போட்டியிடுவார் என அறிவிப்பு. ஆகாய தாமரைகளால் மூடப்பட்ட ஓடம்பூக்கி ஆறு உடனடியாக தூர்வாரி தர திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை. நாகை மாவட்டம் கோடியக்காடு கெம்ப்ளாஸ் உப்பு ஆலை தொழிலாளர்கள் பணிப்புறக்கணிப்பு. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஆசாரி புதூரில் பழங்கால கல்வெட்டுகள் சின்னங்கள் கண்டெடுப்பு. கல்வெட்டுகளில் உள்ள பழந்தமிழ் எழுத்துக்களை ஆய்வு செய்யும் வரலாற்று ஆய்வாளர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கரமங்குடி அருகே பட்டம்மா விடுதியில் தரமற்ற சிமெண்ட் சாலை போடப்பட்டுள்ளதாக புகார். புதிதாக போடப்பட்ட 3 மாதங்களில் சிமெண்ட் பூச்சுக்கள், ஜல்லிக்கற்கள் பெயர்வதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் பொது செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க மறுத்து தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்த மேல்முறையீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகலில் இறுதி விசாரணை தொடங்குகிறது. அவதூறு வழக்கில் விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி ராகுல் காந்தி தொடர்ந்த வழக்கு. குஜராத் மாநிலம் சூரத் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. இந்தியாவின் துறைமுகம், நிலக்கரி உள்ளிட்ட வளமான துறைகள் அதானி வசம் சென்றது எப்படி? பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என வீடியோ வெளியிட்டு ராகுல் காந்தி வலியுறுத்தல். டெல்லி வன உயிரின பூங்காவுக்கு புதுவரவாக வந்துள்ள வெள்ளை புலிகள். தாயுடன் குட்டி புலிகள் உள்ளாவரும் கண்கொள்ளா காட்சிகள். டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ள ஆப்பிள் நிறுவனத்தின் நேரடி விற்பனை நிலையம் ஆப்பிள் நிறுவன சிஇஓ டிம் குக் இன்று திறந்து வைக்கிறார். கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. முதல்வர் பசவராஜ் பொம்மைக்கு எதிரான வேட்பாளரை மாற்றிய காங்கிரஸ். ஹைதராபாத்தில் புஷ்பா பட இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக தொடரும் வருமான வரி சோதனை. புஷ்பா 2ம் பாக படப்பிடிப்புகள் உள்ளிட்ட தயாரிப்பு வேலைகள் அனைத்தும் நிறுத்தி வைப்பு. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் மாமன்னன் ரிலீஸ் எப்போது? பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஜூன் 29ம் தேதி வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல். இணையத்தில் திரைப்படங்களை திருட்டுத்தனமாக வெளியிட தடை விதிக்கும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரபல பாலிவுட் நட்சத்திரங்கள் வரவேற்பு. மதுரை கள்ளழகர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தலையலங்கார முகூர்த்த விழா. சிறப்பு பூஜையில் பங்கேற்று பக்தர்கள் தரிசனம். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் நடைபெற்ற மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. அனைத்து மதத்தினர், அரசியல் கட்சியினர் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை ஷேக் அப்துல்லா அவுலியா தர்காவில் மும்மதத்தினர் பங்கேற்ற இப்தார் நோன்பு திறப்பு.
சிவாச்சாரியார் பங்கு தந்தை உள்ளிட்ட மத தலைவர்கள் பங்கேற்பு. வடிவேலு படபாணியில் காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தம்பாக்கத்தில் அரசுக்கு சொந்தமான குளத்தை காணவில்லை என புகார். குளத்தை மீட்டு தருமாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் கோரிக்கை. ஒரு 50 சென்ட் குளம், அந்த குளம் வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணி ஆக்கிரமித்து குளமே இல்லாம காணாம பண்ணிட்டாங்க. இப்ப குளத்தை காணாம தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.